இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் வந்து எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ளஸ் நீங்கள் ஒர்க்கே பண்ணணும் ஒரு அவசியம் கூட இல்லை. நீங்கள் எந்த வகையான ஒர்க்குமே பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த வகையான டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த வகையான ஒரு ஒர்க்கும் உங்களுக்கு இதில் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணாவே போதும். ஸோ இந்த வெப்சைட்டை லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. குரோமில் போயிட்டு ஜஸ்ட்டு சைன் அப் மட்டும் பண்ணுங்கள் போதும். நீங்கள் சைன் அப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எந்த வகையான ஒர்க்குமே நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணுற ஒர்க்கு மட்டும்தான் இதில். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க, லைஃப் லாங் எர்னிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போது அந்த லைஃப் லாங் எர்னிங்ஸ் இங்கே பாருங்கள், மேலே ஜாயின் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஜாயின் நவ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் கேட்டிருப்பாங்க, யூசர் நேம் கொடுத்துக்குங்க. அடுத்தபடியே இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்குங்க. அடுத்த பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பிட்காயின் அட்ரஸ் ஆப்ஷனல். இப்போ வந்து நீங்கள் பிட்காயின் அட்ரஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஆஃப்டர் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் பிட்காயின் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் கொடுக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனிங் ரன்னிங்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து மைனிங் வந்து எந்த வகையான கீழே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்கில் தான் இருக்கும் மைனிங் பவர். இதெல்லாம் மைனிங் பவர் பார்த்திங்கன்னா 1 TH பவர் வரைக்கும் நமக்கு மைனிங் பவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அரவுண்ட் 15 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அது மாட்டுக்காக எர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். ஹவர்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாவும் தெரியும். இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக எர்னிங்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வகையான வேலையை நீங்கள் இதில் சைன் அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து மேலே இங்கே பாருங்கள் INR இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது BTC தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு BTC காயின்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இதில். ஸோ அந்த BTC காயின் சிம்பிள் தான் இருக்கும் BTC. நீங்கள் வந்து இதை வந்து INR கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களோட எர்னிங்ஸ் வந்து ருபீஸில் INR காட்டுவீங்க. அதர்வைஸ் வந்து BTC காயின்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கும். இங்கே கீழே வந்து சூஸ் யுவர் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ப்ரெசன்ட் தேவையில்லை. ஆனால் நான் என்னென்னு சொல்கிறேன், இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து 1319 ரூபா கொடுத்து பவர், அதாவது நீங்கள் எத்தனை பவர் கிடைக்கும்னா 6.275 THS பவர் கிடைக்கும். இந்த 6.275 THS பவர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னா உங்களுக்கு அவர்லி எவ்வளோ ப்ராஃபிட் வருது, டெய்லி வீக்லி மந்த்லி 2600 வரைக்கும் எர்ன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நாம் விட்ரா பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து விட்ரா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் இதில் வரக்கூடிய எர்னிங்ஸ் வச்சே கூட நாம் இந்த பவரை பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பவரை வாங்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சப்போஸ் பை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களான்னா நீங்கள் 1500 ரீச் ஆகிட்ட பிறகு கூட இந்த பர்ச்சேஸ் ஆப்ஷன் நீங்கள் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் இருக்கிற எர்னிங்ஸ் வச்சே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு விட்ரா வரும், கேரண்டியாக வரும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீயான வெப்சைட்டு, எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை இதில். ஸோ ஃப்ரீயாக வரதை நாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓகே, இப்போ விட்ரா எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ விட்ரா போனீங்களான்னா இங்கே விட்ரா வந்து மினிமம் விட்ரா வந்து 229 ரூபா, அதாவது 230 ரூபா நீங்கள் ஒன்ஸ் ரீச் ஆனாலும் நாம் விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த அமௌண்ட் ரீச் ஆகிட்டு விட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் 120 தான் ரீச் ஆகியிருக்கேன். நான் அரவுண்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் ஆச்சு இப்போ நான் இதை சைன் அப் பண்ணி. ஓகே, மினிமம் விட்ரா இவ்வளோ இருந்தால் போதும். அதாவது ஒரு 15-20 நாளைக்குள்ளவே இந்த அமௌண்ட்டு நமக்கு க்ரெடிட் ஆகிடும், நம்ம ரீச் ஆகிடலாம், நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ வந்து செட்டிங்ஸில் வந்து நம்ம பிட்காயின் அட்ரஸ் வந்து நாம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்கலையானா இங்கே போய் நாம் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிட்காயின் வேறோட அட்ரஸ் இங்கே போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டுங்க. பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆனவுடனே நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து டேஷ்போர்டும் பார்த்துட்டோம், விட்ராவல் ப்ளஸ் ரெஃப்ரல் ப்ளஸ் செட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து ரெஃப்ரல் ஆப்ஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. நம்முடைய ரெஃப்ரல் லிங்க்கை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த TH பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த TH பவர் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ 0.00 தான் இருக்குது TH பவர். பட் எர்னிங்ஸ் மட்டும் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக கிடைக்கிற வெப்சைட்டு எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து BTC வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ டவுன் ஆகிருக்கிறனால இந்த டைமில் நாம் எர்ன் பண்ணுற எர்னிங்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 120 வந்து ஆஃப்டர் டிசம்பர் ஜனவரியில் வந்து 500-600 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எர்ன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.